வணக்கம். நம்ம இன்னைக்கு மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், மட்டன் ஒரு 2 pound எடுத்திருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 12 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். மற்றபடி இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்கு மல்லி 2 tablespoons, ஜீரகம் 1 teaspoon, மிளகு 1 teaspoon, சோம்பு 1 teaspoon, மற்றபடி வாசனை சாமான் பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெய், இது வீட்டில் காய்ச்சின நெய் 1/2 cup எடுத்துக்கோங்க. எலும்புச்சம்பழ ஜூஸ் 3 tablespoons, இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சதை எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் வந்து குக்கரில் போட்டு 5 whistles வச்சு வேக வைக்க போகிறேன். இதில் மட்டன் போட்டுக்கோங்க. 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து 5 to 6 whistles எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி வெதை, அப்புறம் நம்மளோட ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், இது எல்லாத்தையும் கூட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். கடைசியில் இந்த மிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இதில் 1 tablespoon கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 tablespoon லைம் ஜூஸ். தக்காளி இதில் சேர்க்க மாட்டோம், அதனால் இந்த புளிப்புக்காக நம்ம இந்த லைம் ஜூஸ் இதெல்லாமே சேர்த்துருவோம். கடைசியில் அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர் 1 cup அதுலேயும் சேர்த்துருவோம். இப்போ அடுத்தது பேனில் நம்ம இந்த நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலா நம்ம இதில் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் நான் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1 வாட்டி குவிக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் நீங்கள் மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வந்து 3/4 தான் வேக வச்சுருக்கேன், ஸோ அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் இந்த மசாலா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட போகிறீங்க. இப்போ நம்ம மட்டன் ஆல்மோஸ்ட் கிரேவியோட திக் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் 5 to 10 minutes ஸ்லோ அல்லது மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணி ட்ரையாக வர்ற வரைக்கும் எடுத்துருங்க. மட்டன் கீ ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எடுத்து வேணா நீங்கள் சைடாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்களையெல்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.